என்னை காண்பான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனால் அவருடைய வருகைக்கு முன்பாக நடப்பிக்கப்படும் என்று 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட யாவும் நிறைவேறி முடியும் தருவாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் அவருடைய வருகையில் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டு பூமியிலே அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு நடப்பிக்கப்பட இருக்கின்ற பூமியில் அவருடைய ராஜ்யம் எழும்பப்பட இருக்கக்கூடிய அந்த ஆயுர்வட ராஜ்யத்தை அவர் உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்த காலமெல்லாம் அந்த ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்ததாக நாம் அறிய முடிகிறது. பரலோகத்தின் தேவனானவர் மனுக்குலத்தை மீட்கும்படியாக பூமியிலே மனுஷனாக இயேசு என்ற நாமத்தினாலே அவதரித்த அவர் அவருடைய வேறுபட்ட இரத்தத்தினாலே பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களை கொண்டு பூமியிலே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியாத ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதும் அவருடைய சித்தங்களில் ஒன்றாக இருப்பதாகவே வேதம் நமக்கு போதிக்கின்றது. அதை குறித்த செய்திகளை தேவனுடைய சித்தத்தை உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறபடியினால் அவருடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியம் உலகமெங்கும் பூமியில் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும் பொழுதே அவருடைய வருகையும் இருக்கும். அதாவது உலகத்தில் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பு முடிவு வரும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அது குறித்த சத்தியங்களை தம்முடைய வசனத்தை கொண்டு நமக்கு அறிவித்தருள ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆத்மா மனவரா, உம்முடைய அன்புக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோதிக்கிறோம். ஆம் ராஜா, இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி உம்முடைய பரிசுத்தவான்களை அதிகாரிகளாக ஆசீர்வதித்து அவர்களோடு நீர் பூமியை ஆட்சி செய்ய இருக்கின்ற அந்த ஆட்சியின் சத்திய நடவடிகளை நற்செய்தியாக மனுக்குலத்திற்கு அறிவிக்க நீர் விரும்பி 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே அவைகளை நீர் அறிவித்தீர். காலாகாலமாக நீர் அறிவித்து வருகிறீர் கர்த்தாவே. அதற்குரிய வேத வசனங்களை கொண்டு எங்களுக்கு விளக்கி அருள இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்ய மன்றாடுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமை பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 24:14 நாம் வாசிக்கின்றபடி ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று வாசிக்கிறோம். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் பூமியிலே எழுப்பப்பட இருக்கின்ற அந்த ராஜ்யம், ஆயுர்வட அரசாட்சி என்ற ஆளுகைக்குரிய அந்த ராஜ்யம் எழுப்பப்பட போகிறது. அவற்றில் நீங்கள் எல்லாரும் பங்கடைய சத்திய வசனத்தின்படியான பரிசுத்தவான்களாக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற அழைப்பை காலாகாலமாக ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்து வந்ததாக நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்தில் லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 4:43 நான் வாசிக்கிற பொழுது, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். பிதாவாக இருந்த அவர் பூமியிலே மனுஷகுமாரனாக அனுப்பப்பட்டதின் நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே 1000 ஆண்டுகள் நடைபெற இருக்கின்ற அந்த ராஜ்யத்திலே பூமியிலுள்ள பாவிகளாக இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்டவர் புனர் சுத்துவத்தை அடைந்து ரகசிய வரிகளை சேர்ந்து கொண்டு அவரோடு கூட பூமியில் 1000 வருட அரசாட்சியின் ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்ற அழைப்பை அவர் ஆங்காங்கே அறிவித்து ஊழியம் செய்ததாக நாம் அறிய முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 12:32 கூட நான் வாசிக்கின்ற பொழுது, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரை பின்பற்றின சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உங்கள் பிதா அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனங்களை கை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வாஞ்சிக்கின்ற யாவருக்குமாக
அன்பின் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் வாக்கு பண்ணியிருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 9:2 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களுக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்ய அதிகாரப்படுத்தி அனுப்பப்பட்ட அந்த சீஷர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதாக அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வர வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் நான் வாசிக்கிறபடி மத்தேயு சுவிசேஷம் 6:10 இறுதி பகுதி, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வெளிப்பட இருக்கிறதாகவே நாம் அறிய முடிகிறது. பூமியிலேயே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். சிலர் எண்ணுகிறபடி போதிக்கிறபடி அது புதிய பூமியில் நடைபெறக்கூடிய சம்பவம் என்பது அல்ல, பூமியிலேயே நடைபெறக்கூடிய சம்பவமாயிருக்கிறது. வேதத்திலே யோபு பக்தரை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், யோபுவின் புஸ்தகம் 19:25 நான் வாசிக்கின்ற பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபக்தன் ஆவிக்குள் நிரம்பி விதமாக சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மத்தேயு சுவிசேஷம் 24:14 வாசித்தோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், அப்படி முடிவு வரும் என்று சொன்னார். அப்படியானால் முடிவு காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பூமியின் மேல் நின்று அவர் ராஜாவாயிருப்பார் என்று சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:9 நாம் வாசித்திருக்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32:1 நாம் வாசித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்திலே பூமியிலே அவருடைய ஆட்சி நடைபெற சித்தம் கொண்டிருக்கின்றபடியினால் அந்த ராஜ்யத்திலே பங்கடையும்படியாக மனுக்குலத்தை சார்ந்த யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பூரவர் சுத்தத்தை அடைய வேண்டும், மகிமையும் மறுரூபம் அடைந்த இரகசியவர்களை சேர்ந்து கொள்ள ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பூமியிலே இந்த ராஜ்யத்தை எழுப்புவதற்கு முன்பாக வேதத்திலே சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:4-5 நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும், அப்பொழுது மகாபெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்கா எதிராக பிளந்துவோம், அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் என்ற ஆங்கிலோட அரசாட்சியை ஸ்தாபிப்பதற்கு அவர் இரகசிய வருகையில் வர இருக்கின்றார். அந்த இரகசிய வருகையில் வருவதற்கு முன்பாக அவர் எருசலேம் அருகே இருக்கக்கூடிய ஒலிவு மலையிலே அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்றும், அந்த பாதங்கள் அந்த ஒலிவு மலையின் மேல் நிற்கும் போது அந்த ஒலிவு மலையில் பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும், அப்பொழுது மகாபெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளியுமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்கா எதிராக பிளந்துவோம், அதனால ஒரு பாதி வடபக்கத்தில் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதம் ஒளிவு மலையிலே வந்து நிற்கப் போகிறது. சிலர் பிரசங்கிக்கிறார்கள், இது ஆண்டவருடைய வருகைகளில் ஒன்று, ஆண்டவர் இயேசு பூமிக்கு இன்னும் 5 வரப்போகிறார் என்றெல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, ஆண்டவருடைய இரகசிய வருகை பகிரங்க வருகை, இரகசிய வரிக்கும் பகிரங்க வரிக்கு இடையிலேயே நடைபெற இருக்கின்றது தான் 1000 அரசாட்சியின் காலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக ஆண்டவருடைய பாதங்கள் ஒலிவு மலையில் வந்து நிற்கும் போது அந்த ஒலிவு மலை மிதிக்கப்படும் போது அது 2 பிளந்து பெரும் பள்ளம் உண்டாகும்,
மிகா தீர்க்க தரிசி புஸ்தகம் 1:3-4 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார், மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் ஒளிவு மலையின் மேல் வந்து நிற்கும்போது பூமியானது மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகிறது போல, மலைகளிலிருந்து பாயும் தண்ணீரை பிளக்கிறது போல பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்கள் பிளந்து போகும். ஆண்டவருடைய பாதங்கள் பூமியின் மேல் வந்து நிற்கும்போது அல்லது பூமியை மிதிக்கும்போது பூமியானது அதிர்ச்சி உண்டாகிறது. பூமி அதிர்ச்சியில் உண்டாகும். வேதத்திலே நாம் பல இடங்களை வாசித்திருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 24 நாம் வாசித்திருக்கிறோம், பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று மத்தேயு 24:7 இறுதி பகுதியில் வாசிக்கிறோம். பூமி அதிர்ச்சியில் பல இடங்கள் உண்டாகும். இந்த பூமி அதிர்ச்சியில் உண்டாகிறது எல்லாம் பூமியிலே சமப்படுத்துவதற்காக. இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக அவருடைய பாதங்கள் பூமியை மிதிக்கின்ற பொழுது பூமியானது சமப்படுத்தப்படும். ஒளிவமலையான உயர்வாகி இருக்கக்கூடியது, அது ரெண்டாய் பிளந்து அதன் வழியாக அவருடைய இஸ்ரவேலர் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவின் பின்முனை ஆண்டு காலத்திலே அவர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து அவருடைய லக்கமாய 666 தரிக்காமல் அவர்கள் ஒளிவமலையில் உண்டான பெரும் பள்ளத்தாக்கு வழியாக அவர்கள் ஓடி ஆட்சால் மட்டும் ஓடி சேர்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த ஒளிவமலை ரெண்டாய் பிளந்து பெரிய ஒரு பள்ளத்தாக்கு உண்டாக்குவதை நோக்கம் இஸ்ரவேலர்கள் 144,000 பேர் ஓடி தப்பித்து கொள்ள ஆண்டவர் வழியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஆண்டவருடைய ரகசிய வரிக்கு முன்பாக இந்த ஒளிவுமலை ரெண்டாய் பிளக்க வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இரகசிய வரிகளே ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டவர்கள் பூமியிலே ஆட்சி செய்ய போகிறார்கள். இந்த ஆட்சியிலே முதலாவதாக அந்த ஆட்சியின் அமைப்பு எவ்விதமாக இருக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது சகரியான் தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:9 வெளிப்படுத்தல் 19:6 நான் வாசிக்கின்றபடி, அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இவர் பூமியின் மேல் ஆட்சி செய்வார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:6 அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்து இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். பூமியிலே ஆண்டவர் ராஜ்யபாரம் பண்ண போகிறார். வேதாகமத்திலே நாம் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:9 நாம் வாசித்திருக்கிறோம், நாளிலே கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே ஆண்டவருடைய 1000 அரசாட்சி என்ற ராஜ்யமான பூமியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றில் ஆண்டவர் இயேசுவே ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருக்க போகிறார். பின்பு அவரை சுற்றிலுமாக வெளிப்படுத்தல் 19:13 நான் வாசிக்கிறேன், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் உள்ள சேனைகளான இந்த வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய மனவாட்டியானவளுக்கு இதே வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கிறபடி சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பின்பற்றி வந்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரால் அருளப்படுகின்ற வஸ்திரம் அவர்கள் ஜெயம் கொண்டபடினாலே வெண்வஸ்திரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. அந்த வெண்வஸ்திரமானது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு இரகசியவர்களை இவர்கள் சேர்த்து கொண்டபடியினாலே இவர்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் வெளிப்படுத்தல் 19:14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய்
வெள்ளை குதிரை மேல் ஏறி அவரை பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில், அதாவது ஆயிரோட அரசாட்சியிலே ஆண்டவரை பின்பற்றி செல்கிற, வெண்வஸ்திரம் தரித்த, வெள்ளை குதிரை மேல் அமர்ந்த மனவாட்டியானவராக இருக்கிறார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆயிரோட அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அவரை அவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவருடைய மனவாட்டியானவர் இருக்கிறார். ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற சகல விதமான கட்டளைகளும், அதை ஆயிரம் ஆண்டுகள் பூமியின் ஆட்சியிலே இந்த மனவாட்டியானவளே ஆண்டவருடைய கட்டளைகளை பூமியுள்ள மத்தியிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பெரிய மேன்மையான அதிகாரத்தையுடையவளாய் இருக்கிறாள். அடுத்தாற் போல நாம் வாசிக்கிறபடி மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனம் முதல், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றை விட்டு உமை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறாய், 12 சிங்காசனங்களுமே வீற்றிருப்பீர்கள் மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அப்படியானால் ஆயிரவட அரசாட்சியிலே ஆண்டவர் ராஜாதிராஜாவ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வலது பார்சத்திலே மனவாட்டியானவள் அமர்ந்து ஆட்சி செய்கின்றால், அவனுக்கு அடுத்தாறு போல ஆண்டவருடைய 12 சீசர்கள் அப்போ சிலர் 12 பேர் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். வேதத்திலே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, 24 சிங்காசனங்கள் இருந்தன, 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளை பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன்னு வாசிக்கிறோம். அப்படியானால் ஆயிரவட அரசாட்சியிலே மனவாட்டியானவர்களுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு 12 சிங்காசனமும், இஸ்ரவேலருடைய 12 கோத்திரை பிதாக்களுக்கு 12 சிங்காசனமும், ஆக 24 சிங்காசனங்களுக்கு போடப்பட்டு இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆனபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆயிரவிட அரசாட்சியிலே இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆட்சி செய்கிறார்கள், ஆட்சியில் பங்கடைகிறார்கள். ஆனால் ஆட்சி செய்வது எல்லாம் ஆண்டவருடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய மனவாட்டியானவளே, ஆண்டவருடைய கட்டளை எல்லாவற்றையும் பூமியில நடைமுறைப்படுத்துகிறது அவருடைய மனவாட்டியே. இந்த அப்போஸ்தலர்கள் மனவாட்டிக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்றபடினால் இவர்கள் அமைதியாக இருந்து 2 வருகையின் வேளையிலே நியாய தீர்ப்பு, உலகத்தில் உள்ள பாவிகளை நியாய தீர்ப்பு செய்கிறவர்களாக இருப்பார்களே தவிர, ஆயிரோட அரசாட்சியில் அமைதலாக உட்கார்ந்திருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களாக இருப்பார்களே தவிர வேறு ஒரு மேலான சிலாக்கியங்கள் இவர்களுக்கு கிடைக்க போவதாக நாம் அறியவில்லை. லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரம் 17 வசனத்தில் கூட நான் வாசிக்கின்ற பொழுது, அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உடைய நாமத்தினால் இப்போ சாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், தோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆயினும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா சந்தோஷப்படுகின்றார் என்று 10:17-20 வசனங்களுடைய வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த 70 சீசர்களும் ஆயிரோட அரசாட்சியிலே பங்கடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-6 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் ஆண்டவருடைய ஆயிரவு அரசாட்சியிலே, அவர்களும் பொதுவான இரத்த சாட்சியாக மறித்தவர்களும் ஆயிரவு வருட அரசாட்சியை பங்கடைவதாக வெளிப்படுத்தி 20:4 வசனத்தை வாசிக்கிறோம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையையும் தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். வெளிப்படுத்த விசேஷம் 6 கூட 10-11 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் என் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகாசத்தம் கொண்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கில் கொடுக்கப்படது. அன்றையும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட பொருளாகிய தங்கள் உடன்படிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் கொஞ்ச கால நிலைப்பார் வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரி பிள்ளைகளே, பொதுவான இரத்த சாட்சிகள் ஆயிரம் விட அரசாட்சியிலே பொதுவான இரத்த சாட்சிகளும் அந்திகிறிஸ்தின் காலத்திலே மறித்த இரத்த சாட்சிகளும் இந்த ஆயிரம் விட அரசாட்சியில் பங்கடைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து நான் பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 11 அதிகாரத்திலே ரெண்டு இரத்த சாட்சி என்று நான் பார்க்க முடிகிறது. அவர்கள் எலியாவும் ஆனோக்குமாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் அந்திகிறிஸ்துவின் 7 ஆட்சி காலம் முழுமையிலும் முதல் 3.5 காலம் முழுவதும் புறஞ்சாதி மத்தியிலே ஊழி செய்து பரிசுத்தமான மனவாட்டி சபை ஆயத்தப்படுத்தி வனாந்திரத்தை கொண்டு போய் இருக்க வைத்து விட்டு பின் 3.5 காலம் முழுவதிலும் அந்திகிறிஸ்துவின் மகாபுத்தூர் காலத்தில் யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து 144,000 யூதர்கள் மீட்கப்படும்படி ஊழியம் செய்து அவர்களை கொண்டு போய் வனாந்திரத்திலே ஏற்கனவே காத்திருக்கிற மனவாட்டி சபையோடு சேர்த்து கொண்டு இவ்விதமாய் 7 கால ஊழியத்தின் நிறைவிலே இவர்கள் மிருகத்தினால் மிருகம் என்ற அந்திகிறிஸ்துவால் கொலை செய்யப்பட்டு எருசலேம் தெருவிலே 3.5 நாட்கள் இவர்கள் பிணமாக கிடப்பார்கள். அப்பொழுது அந்த 7 அந்திகிறிஸ்து 7 காலம் முடியும் வேளையிலே வெளிப்படுத்த 11 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 3.5 நாளைக்கு பின்பு தேவனுடைய ஜீவாவியர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூண்டி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறிவார்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவரை பார்த்தார் வேதம் சொல்கிறது. இப்படியாக இந்த ரெண்டு இரத்த சாட்சிகளாகிய எலியா ஹானோக்கும் 3.5 நாட்கள் கழித்து இவருடைய ஜீவன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு இவர்கள் உயிர்த்து ஆகாயத்தில் மேகங்களில் எடுத்து கொள்ளப்பட்டு இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையாக மேகத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகாயம் மட்டும் வந்திருக்கும் போது இங்கே ஏறி வாருங்கள் என்று சத்தமானது இதோ மனமான வருகிறார் என்று அழைப்பு கொடுக்கின்ற அழைப்பின் வார்த்தையாக இருக்கிறபடியால் இவர் எல்லாரும் ஆகாயத்தில் சேர்ந்து கொண்டு பூமியில் அப்படியே இறங்கி வந்து ஆயிரோட அரசாட்சி பங்களிகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினாலே ஆயிரோட அரசாட்சியின் வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்து ஆட்சி செய்ய போகிறார். அவருக்கு வலது வாரசத்தில் மனவாட்டியான விழுந்து ஆட்சி செய்ய போகிறார். அவளுக்கு அடுத்தார் போல 12 அப்போஸ்தலர்கள் 70 சீசர்கள் ஆட்சியில் பங்கடைய போகிறார்கள். பின்பு பொதுவான இரத்த சாட்சிகள் அந்திகிறிஸ்து காலத்தில் மறித்த இரத்த சாட்சி பங்கடைய போகிறார்கள். இந்த ரெண்டு இரத்த சாட்சி எலியாகவும் பங்கடைய போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமே பூமியிலே சகல ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே இந்த நற்செய்தியை யார் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஊழியர்கள் என்று சொல்லுகிற ஊழியர்களும் சபைகள் என்று ஆராதிக்கிற சபைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தோ வருகைக்குரிய சத்தியங்களை குறித்தோ பூர்ண பரிசுத்தம் அடைய வேண்டும், மறுமடைய வேண்டும், மகிமடைய வேண்டும், ரகசியங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும், பின்பு பூமியில் 1000 விட அரசாட்சி பங்கடைய வேண்டும் என்று இந்த சத்தியத்தை கடைசி நாட்களிலே உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லும். முடிவென்றால் உலக அழிவு அல்ல, மனுக்குலத்திற்கு உரிய ரட்சிப்பின் வேலை முடிவு பெறுகிறது. ரகசிய வருகையோடு மனுக்குலத்திற்கு உண்டான கிருபையின் வேலை நிறைவு பெறுகின்றது. அதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சியிலே ஊழியமோ மீட்பின் ஊழியமோ நடக்காது. பாவிகளானவர் பாவிகளாகவே இருப்பார்கள், பரிசுத்தவான்களானவர் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய கட்டளை இருக்கின்றபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து 1000 வருடம் பூமியிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பங்கடைய விரும்புகிறீர்களா என்றால் நீங்கள் ஊழியக்காரராக இருப்பீர்கள் என்றால் விசுவாசிகளாக இருப்பீர்களானால் இந்த கடைசி கால சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை கை கொண்டு ஆயத்தமாவீர் என்றால் மாத்திரமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ரகசியவர்கள் சேர்ந்து கொண்டு பின்பு அவரோடு கூட 1000 ஆண்டு ஆட்சியில் பங்கடைந்து பின்பு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறபடியினால் அப்படியா நடந்து வருகளே சேர்த்து கொள்ளப்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு இறக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பு பிதாவே, ராஜ்யத்தின் சுவிசேஷம்
பூமியின் சகல ஜாதிகளும் பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவரும் சொன்ன ராஜா, ஆயிரம் வருடார் சாட்சியின் ஆட்சியின் தன்மைகளை அவற்றில் பங்கடைய கூடியவர்களுடைய நிலைகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு நாளிலே வெளியரங்கமாக்கி கொடுக்கிற ஆண்டவரே, நாளிலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று ராஜா. இதை கேட்ட யாவரும் கை கொண்டு இவர்களை சேர்ந்து கொள்ள, ரகசியவர்கள் சேர்த்து கொள்ளப்பட, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஊழியர்களையும் சபைகளையும் கர்த்தர் பிதாவே அவர்களை கிரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பிதா, நன்றி. துதி கனமையும் எல்லாமே கேடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமை பிதாவே. ஆமென், ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ் காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள, உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவிக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடி மற்றும் கர்த்தர் இயேசுவின் ரகசிய வருகை புத்தகத்தை பெற்றுக்கொள்ள, பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம், 181:1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். தபால் கட்டணம் அல்லாமல் புத்தகத்தின் விலை ₹100. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0451-245-2162, மேலும் 944-34-64957. எங்களின் மின்னஞ்சல் பாஸ்டர் ஆசீர்வாதம் @hnjbc.org, இணையதளம் www.hnjbc.org. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.